தமிழகம், புதுச்சேரி, கேரள சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை திரும்ப பெற இன்று கடைசி நாளாகும். இதையடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியாகிறது. சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனு தாக்கல் 19ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. வேட்பு மனுக்கள் நேற்று முன்தினம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. 234 தொகுதிகளிலும் 7255 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் 2727 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. இதையடுத்து 4528 மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 84 மனுக்களும் குறைந்தபட்சமாக வால்பாறை தொகுதியில் 6 மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இதையடுத்து வேட்பு மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். இதையடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தலுடன் நடைபெறவுள்ளது. இதில் 13 மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரியில் 81 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு 405 மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. கேரளாவை பொறுத்தவரை 302 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு 1830 மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. இதில் 8 பேர் தங்களது மனுக்களை திரும்பப் பெற்றுள்ளனர். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மாநிலங்களில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்பு மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அவகாசமும் இன்றுடன் நிறைவடைகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.